இருக்கும். இதுக்கு வந்து நம்ம 7 வருஷம் கேரண்டி கொடுக்கறோம். தண்ணியை திறந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா வர்ற முதல் சொட்டே சுடுதண்ணியா வரும். இடம் பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஒரு போட்டோ மாற்ற மாதிரி மாற்றுறது கழட்டுறது. நாடு பூரா எங்க கொரியர் அனுப்பிச்சாலும் 40 ரூபா தான். நீங்கள் 500 பேர் குளிக்கிறது வேணாலும் வந்துருக்கும். ஸோ அதனால் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே கூட வேண்டாம், இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய நிறுவனத்துடைய பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். இந்த ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறை ரோடு, ஈரோட்டில் பெருந்துறை ரோடு பழைய பாளையம் பஸ் ஸ்டாப்லேயே ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. நாங்கள் வந்து வாட்டர் ஹீட்டர், கார் வாஷர் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்த்துருக்கோம், தெரியும் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு வந்திருக்கிறோம். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்த காரணமே கார், அதாவது காரோட வாஷ் பண்ணக்கூடிய மோட்டர் வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஷாப் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் தான். ஓன் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட காண்டாக்ட் நம்பர் அந்த வீடியோ பற்றி பார்க்கணும் அப்படின்னா வீடியோ லிங்க் கொடுத்து நான் பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அது பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிட்டனார் நம்மகிட்ட ஒரு ஹீட்டர் ஒன்று அவைலபிள் இருக்குது, நாங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னாப்பில் அதை காமிங்க சார் அப்படின்னு சொன்னோம். காமிச்சாங்க, அது பார்க்குறதுக்கு வாட்டர் ஹீட் மாதிரியே தெரியல. கிட்டத்தட்ட பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக சிம்பிளாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வாட்டர் ஹீட்டரை விட ரொம்ப ரேட் கம்மியானது. ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக ஷார்ட்டுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். லொக்கேஷன் எங்கே இருக்குது எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணுவாங்க. வணக்கங்க, எங்கள் நிறுவனத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ். ஈரோடு பெருந்துறை ரோடு பழைய பாளையத்தில் எங்களுடைய ஷோரூம் இருக்குது. நம்ம வாட்டர் ஹீட்டர் ஃபீல்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 வருஷமாக நம்ம இருக்கும் மேனுஃபேக்சரிங் லைனில் வந்து 19 வருஷமாக. முக்கியமான வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சன் அப்படிங்கிறதுக்கு ரெஜிஸ்டர்டு மார்க்கெட் நிறைய பேர் கேட்குறது என்ன, எல்லாருமே மேனுஃபேக்சரிங் சொல்கிறாங்க, எல்லாருமே சிவப்பு கலரில் சன்னு வச்சுருக்காங்க அப்படிங்க. ஸோ கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரெஜிஸ்டர்டு மார்க்குங்கிறது எங்களுடைய பிராண்டுக்கு மட்டும்தான். ஸோ சன்னுங்கிறது வந்து எங்களுடைய இது மட்டும்தான். உங்களுக்கு வந்து இதை பற்றினே எல்லா விஷயம் அன்பாக்சிங்கு எப்படி நம்ம வந்து ஹீட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வாட்டர் ஹீட்டரோட கம்பேர் பண்ணல, இதுக்கு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவையில்லை. ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து தண்ணி சூடாக ஆரம்பிச்சிடும். போர்ட்டபிலிட்டியாக இருக்கிறனால நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை காலத்தில் தேவையான யூஸ் பண்ணலாம், வெய்ய காலத்தில் தேவையான கழட்டி எடுத்துடலாம். ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட 180 லிட்டர் தண்ணி வந்து இதில் வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. தண்ணி இல்லைனாலும் மிஷின் ஆட்டோமேட்டிக் வந்து ஆஃப் ஆகிடும்னு வச்சுங்களேன். இப்போ நார்மல் வாட்டர் ஹீட்டரெலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வாட்ஸ்லேருந்து 2500 வாட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாட்டர் ஹீட்டர் வந்து 1800 வாட்ஸ் தான், 2 கிலோவாட்டுக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ அதனால் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மாடல் 2180 ரூபா, 7 வருஷம் கேரண்டி. இதில் எம்சிபி சுவிட்ச் வச்சது, அது நான் அன்பாக்சிங்கில் காட்டுறேன் என்ன வித்தியாசம்னு. இது 2480 ரூபா, இதுக்கும் 7 வருஷம் வந்து கேரண்டி வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த சொன்னது எல்லாமே எப்படி அன்பாக்சிங்கில் இருக்குதுன்னு நம்ம வாட்டர் ஹீட்டரோட ரெண்டு மாடலையும் அன்பாக்சிங் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மாடல் பாருங்கள். பேசிக் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு கிட்டி இருக்கிறது. இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு ரெடிமேடாகவே வந்துடுது. இந்த ஒயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 to 1.75 மீட்டர் வந்துடுது. உங்கள் பைப்பில் பச்சை தண்ணி பைப்பில் வந்து இதை சொருவிக்கணும். சொருவி தண்ணி திறந்தீங்கன்னா ஆகும், பச்சை தண்ணி உள்ளே போயிட்டு இது இன்லெட், இது அவுட்லெட், இது வழியாக தண்ணி வெளியே வரும். வெளியே வரல, இங்கே பாருங்கள், இந்த இடத்த பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த இடம் பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஒரு ஃபோட்டோ மாற்ற மாதிரி மாற்றுறது கழட்டுறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி செவுத்தில் மாட்டிட்டு நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்கெட் எப்படி இருக்குது அப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கரண்ட்டில் வந்து போட்டுருங்க. தண்ணியை திறந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா வர்ற முதல் சொட்டே சுடுதண்ணியாக வரும். இதையும் நான் உங்களுக்கு ஆன் பண்ணியே காட்டிடுறேன் எப்படின்றது காட்டிடுறேன். இப்போ இந்த மாடலும் அதே தான். இதில் என்னன்னா இது ஏன் ஒரு 300 சேர்த்து வருது அப்படின்னா இதில் சைடில் ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு இங்கே வந்துடும். மேஜர் மிஸ்டேக்காக இருந்தால் கூட இங்கே ட்ரிப் ஆகிற அளவுக்கு வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு வந்து வந்துடும். மேலே இருக்கிறது ரீஸ்டார்ட் பட்டன். இது வந்து ரீஸ்டார்ட் பட்டன் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த ரீஸ்டார்ட் பட்டன் வந்து ஓவர் ஹீட்டான ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னேன், அன்பாக்சிங் பார்த்தீங்க, பட் நம்ம சொன்னதெல்லாம் சரிதானன்னு ஒருத்தர் வந்து இதை வந்து சரி பார்த்தல. இப்போ நான் ஓட்டரை விட்டு செக் பண்ணி எப்படி 30 செகண்டில் சூடு வரும்னு சொன்னேன் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும்னு சொன்னால் அதையும் செக் பண்ணிக்கலாம். எப்படி இது ஈஸியாக நான் சொன்னேன் ஜஸ்ட் லைக் ஒரு ஃபோட்டோ மாற்ற மாதிரி அப்படின்னு, இது எல்லாமே நீங்கள் நேரடியாகவே சொல்கிறத மட்டும் நம்ப வேண்டாம், பார்த்துடலாம் நம்ம வந்து. ஸோ இதுதான் இந்த கிட்டு பாருங்கள். இந்த இடத்த நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஆணி இருக்குது, இங்கே ஒரு ஆணி இருக்குது, ஜஸ்ட் ஆணியில் முதல்ல ஹேங் பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் முதல்ல நீங்கள் வாடிக்கையாளர் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு புதுசாக வாங்கினப்போ தண்ணியை லோடு பண்ணாமல் சுவிட்ச் ஆன் பண்ணாதீங்க, வாரண்டி கிளைம் ஆக. ஸோ ஃபஸ்ட் நான் தண்ணியை லோடு பண்ணுற பாருங்கள், இதை இங்கே மாட்டுறேன். ஸோ மாட்டியாச்சு, இப்போ தண்ணியை திருகுறேன். தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் தண்ணி வரணும்.
வெளியே தண்ணி வரணும், வராமான் பண்ணால் பாடி டேமேஜ் ஆகிரும், அது வாரண்டியில் கிளைம் ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா? தண்ணி இப்போ வருங்க, தண்ணி வருது. இது பச்சை தண்ணி, என்ன கரண்ட்டில் கூட போடலை. இப்போ நான் பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து ப்ளக்கில் வந்து போட்டு ஆன் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளக்கில் சுருவியாச்சு. இப்போ நான் சுவிட்ச் போடுறேன். ஓகேங்களா? சுவிட்ச் போட்ட உடனே க்ரீன் லைட் ஆன் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஏன் தண்ணியை திறந்துட்டு இந்த மாதிரி ஸ்லோ வச்சுருக்கோம் அப்படின்னா, பர்டிகுலராக இந்த மாதத்தில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மி இருக்கும், கோல்டு, நைட்டு ஃபுல்லாக டேங்கில் சில்னஸ் இருக்கும். அப்போ நீங்கள் தண்ணியை வேகமாக திறந்துட்டு சுவிட்ச் போட்டால் அதுக்கு ஒரு அவகாசம் கிடைக்காது. ஏன்னா அது போய் எலமெண்ட்டு மேலே பட்டு வரணும் இல்லைங்களா? ஸோ அதனால் இப்படி க்ளோஸில் இருந்தோ 30 செகண்டில் தண்ணி சூடாயிரும். அப்போ நீங்கள் தண்ணியை திறந்து விடுறப்போ அதை டைலூட் ஆகி வர்றதுக்கு, குளிக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். ஒரு 30 செகண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து சூடாயிரும் உங்களுக்கு. பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே சூடாகிடுச்சு உங்களுக்கு. சூடாகிடுச்சின்னு நான் சொல்கிறத விட கொஞ்சம் ஜூமில் குறைச்சி வச்சுக்காரு. ஆவி வர்றதை நீங்களே பார்க்கலாம் பாருங்கள். இதில் ஆவி வரும் பாருங்கள். ஏன்னா நம்ம சும்மா நம்ம இவரும் வரும் வருங்க, என்ன இந்த டெம்பரேச்சர் வர்றப்போ ஆவி வரும் உங்களுக்கு, ஸ்டீம் வரும். ஸ்டீம் வர்றப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிக்குது பாருங்கள். நான் சொன்ன 30 செகண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் டைமிங் கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே ஆவி வருது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆவி வருதுனாவே வாட்டரோட பாய்லிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி. ஸோ இது வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து 100 டிகிரி இருக்குது. ஒருவேளை நீங்கள் மறந்து பைப்பை ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கூட இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லாவே ஸ்டீம் வருது. இப்போ பாருங்கள், ரெட் லைட் வந்துருச்சு. ஏன்னா நான் இப்போ அதிகமாக கொதிச்சிருச்சு, ஆவி வந்துட்டு நான் வந்து ஆன் தண்ணியை திறக்கலை. இந்த மாதிரி ரெட் லைட் வந்துச்சுன்னா தண்ணியை திறந்து விட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த ரீஸ்டார்ட் பட்டனை அமுத்தி ரீஸ்டார்ட் பண்ணணும். தண்ணி கொஞ்ச நேரம் கோல்டு ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இதை வந்து அமுத்துங்க. இப்போ க்ரீன் லைட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தேவையான தண்ணி வந்து சுடுதண்ணி வந்து வந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கலாம். அது வாட்டுக்கு நீங்கள் 500 பேர் குளிக்கிறது வேணாலும் வந்துட்டுருக்கோம். குளித்து முடித்தோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ தண்ணியை ஆன் பண்ணி ரெட் ஸ்லோவில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். 30 செகண்ட் கழிச்சு தண்ணியை திறந்து விட்ருங்க. ஒருவேளை ரெட் லைட் எரிஞ்சால் ரீஸ்டார்ட் பட்டன் அமுத்தி விட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்னெல்லாம் இங்கே சொன்னனோ அதை அப்படியே செக் பண்ணி காட்டினேன். அது ஃபிட்டிங் மெத்தட் எப்படி எப்படி ஹீட்டாக தண்ணி வருது எல்லாமே பார்த்தேன். இந்த மாதிரி குளிர்காலங்களுக்கு உங்களுக்கு உடனடியாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம 7 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். ஸோ 2 வருஷத்தில் உள்ளே இருக்க எலமெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எலமெண்ட்டை புதுசாக ரீப்ளேஸ் பண்ணலாம். அடுத்த 5 வருஷம் சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரோலிங்கில் வர்ற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நாங்கள் கொரியர் மூலமாக உங்களுக்கு இதை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணிவிடுவோம். பர்டிகுலர் இந்த வாட்டர் ஹீட்டருக்கு மட்டும் கொரியர் செலவு எங்களுது. நீங்கள் வாட்டர் ஹீட்டர் ஏன்னா 1 கிலோ 200 கிராம் தான் வெயிட்டு. இப்போ சப்போஸ் இப்போ நான் இங்கே இருக்குதுங்க, 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க, நான் இது எங்கே போய் ரிப்பேர் பண்ணுறது உங்களே கண்டக்ட். இதோட வெயிட் இப்போ தான் உங்கள் முன்னாடி நான் காட்டினே, இதோட வெயிட் வந்து 1 கிலோ 200 கிராம் தான். தமிழ்நாடு பூரா எங்கே கொரியர் அனுப்பிச்சாலும் 40 ரூபா தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ரிட்டன் எங்கள் செலவுலையும் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருவோம். ஸோ அதனால் இந்த ஸ்க்ரோலிங்கில் வர்ற நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக வாட்டர் ஹீட்டர் வேணாலும் வாட்ஸ்அப் மூலமாக டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். நம்ம கூட இருந்து எல்லா டீட்டெயிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன ஸ்பேர் வந்து ஷார்ட்டாக வந்து அவைலபிள் இருக்குது, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களோட வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன வேரியண்ட்டில் என்னென்ன ஸ்பேர்ஸ் வந்து இருக்குது, அது எப்படி ஆர்டர் பண்ணலாம், எல்லா டீட்டெயிலையும் பார்த்திங்கன்னா வீடியோக்கில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் வீடியோ கிளப்பில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.